இதனால ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஊர் பஞ்சாயத்து கூடத்துல சிறப்பு திரைப்படம் ஒண்ணு ஒளிபரப்பாக இருக்கிறது ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு திரைப்படத்தை காண வருமாறு பஞ்சாயத்து சார்பா கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஊர் பொதுமக்கள் அனைவரும் திரைப்படத்தை காண வருமாறு பஞ்சாயத்து சார்பா கேட்டுக்கொள்கிறோம் என்ன சின்ன பண்ண அந்த அண்ணன் என்ன சொல்லிட்டு போறாரு ஏக்கா உனக்கு காதல சரியா விழலையா இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஊர் பஞ்சாயத்து கூடத்துல திரைப்படம் போடுறாங்களாங்கா என்னது திரைப்படமா ஏதோ அந்த தர கட்டி போடுவாங்களே சின்ன வயசுல போய் பாப்பமே அதுவா ஏண்டி அப்பலாம் டிவி இல்லாத காலம் போட்டாங்க எல்லாம் போய் பாப்போம் இப்பதான் வீட்டுக்கு வீட்டுக்கு டிவி இருக்குது அவங்க கையில போன் இருக்குது இப்போ எதுக்கு டி திரைப்படம் எல்லாம் போடுறாங்க தெரியலையாக்கா ஏதோ படம் போடுறாங்களாம் சரிக்கா போய் தான் என்ன எதுன்னு பார்ப்போமே வீட்டுக்குள்ளே நாலு சவத்துக்குள்ளேயே உட்காந்து பார்க்குறோம் கூட்டத்தோட கூட்டமாக போய் பார்த்தா எப்படி இதுன்னு பார்ப்போம் சாயந்தரம் போகலாமாக்கா ஆமா சின்ன பொண்ணு போவண்டி ஏதாவது பழைய படம் போடுவானுங்கல்ல சரிக்கா சரிக்கா சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் போயிடுவோம் கா சோத்தெல்லாம் கட்டி எடுத்துக்கோங்க அங்க போய் சாட்டுக்கோங்க நான் போய் முன்னாடியே போய் பாய் தலக்கணி போட்டு இடம் முடிச்சுக்கிறேன் கா நீ பிள்ளைங்களை எல்லாம் கூட்டணும் பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு வாக்கா பாய் தலக்கணி பெட்ஷீட் எல்லாம் எதுக்கு சின்ன பொண்ணு என்னக்கா நீ பாயும் பெட்ஷீட்டெல்லாம் எதுக்குன்னு கேட்குற அது ஏற்கனவே மண்ணு தரையா தானே கை இருக்கும் அங்கே போய் பாயோ பெட்ஷீட்டோ போட்டு அதுகிட்ட உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு படம் பார்க்கறது எப்படி இருக்கும் ஆமால நல்லா தான் சின்ன பண்ணி இருக்கும் சரி போவோம் சரி சின்ன பண்ணு நீ போய் வேலையாட வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு உன் மாமியார் நந்தினி எல்லாரும் கூட்டிட்டு வந்துரு நானும் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு பசங்களை எல்லாம் கூட்டிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட்டிட்டு வந்துறேன் சரிக்கா நான் போயிட்டு வேலையெல்லாம் எல்லாம் கடகன முடிக்கிறேன் இக்கா மறக்காம நைட்டுக்கு மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு சரி சின்ன பண்ணு வச்சு எடுத்துட்டு வரேன் நீயும் உன் வீட்ல என்ன இருக்குதோ இல்லாதது ஒரு தூக்கில் போட்டு எடுத்துட்டு கண்டிப்பா எடுத்துட்டு வரேன்க்கா இந்த திரைப்படத்தெல்லாம் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கூடயும் அக்கா மக்கா இருக்குற பிரண்டுக்கு போய் பார்த்தது இத்தன வருஷம் கஷ்டத்துல என் பிள்ளைங்க கூட போய் பாக்க போறேன் யோ போடுங்கய்யா படத்த எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது போடுங்கய்யா ஒரு எம் ஜி ஆர் படத்தியாவது ஒரு சிவாஜி படுத்தியாவது ஏய் வாங்க வாங்க இங்க வாங்க எப்ப வரசன எப்ப வரீங்க கூட்டம் கூடிக்கிட்டே போகுதுடி இடம் கிடைக்காம போனா என்ன பண்றது வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொருத்தங்க வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சுக்கா என்ன பண்றது படம் கூட போட்டானுங்களா என்ன இல்லடி நல்ல வேலை படை எதுவும் இன்னும் போடல சீக்கிரமா பாய விடுங்கடி இடம் கிடைக்காம போயிட போகுது ஏன்டி சின்ன பண்ண சாப்பாடு போட்டு எடுத்து வந்தீங்க இல்லையா நீங்க மட்டும் சாப்பிட்டு என்ன வெறும் வேற உற்ற போறீங்கடி அதெல்லாம் நிறைய சாப்பாடு இருக்குது அத்த ஒண்ணும் கவலைப்படாத இந்த மாலாவை எப்ப கூட்டங்கா இது வரைக்கும் வந்தால பாரு அதுக்கு அப்புறம் வந்து ஆறாம் அமர வந்துட்டு

உனக்காக எவ்வளவு நேரம் காத்து நிற்கிறது சீக்கிரமா வந்தாதான கொஞ்சம் இடம் கிடைக்கும் சரிக்கா விடுங்க அதான் வந்தாச்சு ஆமா படம் கூட போட்டானுங்களா போடலையா வந்து இவ்ளோ நேரமா உட்காந்துட்டு இருந்தா ஒரு படமும் போடலக்கா படத்தை போடுறவனும் எவனையும் காணாக்கா சின்ன பண்ணக்கா லைட்டா சாப்பிடலாமா மணி என்ன ஏழு கூட ஆவல அதுக்குள்ள சாப்பிடலான்ற வீட்ல சாப்பிட்டு தாண்டி வந்தோம் ரெண்டு பேரும் அது சாப்பிட்டது வீட்லக்கா இங்க வந்து இத சாப்பிடணும்ல இரடி சாப்பிடுவோம் ஏதாவது நல்ல படமா போடுவானுங்க அந்த படத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் புரடி ஏப்பா என்னப்பா வந்து இவ்ளோ நேரமா உட்கார்ந்திட்டு இருக்கோம் படத்தையும் போடல ஒண்ணும் போடல ஐயோ வந்து உட்கார்ந்ததுல இருந்து தூக்கம் தூக்கமா வருது எப்ப இவனோ படத்தை போடுறது எப்ப நம்ம சாப்பிடுறது எப்ப தூங்குறது ம் சரி படத்தை போடுறப்ப போடட்டும் அதுக்குள்ள கொஞ்ச நேரம் படுப்போம் உஜாலாக்கா உஜாலாக்கா கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கிட்டுமா எந்திரிக்கி முதல்ல மடியில இருந்து வந்து சாவகாசமா ஏ மடியில படுத்துக்கிட்டு ஊள விட்டு நிக்கற ஏய் ஏய் ப்ளீஸ் பா லைட்டா தூங்கிக்கறம் பா படம் போட்டா எழிப்புடு பா ஏய் ஏந்திரடின்றே இது வந்து டிசைன் டிசைன் வந்து கெஞ்சற என்னடி பண்றீங்க நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி இடத்துக்குலாம் படம் பார்க்க வந்துக்கறோம் எவ்ளோ ஒரு ஆசையா உட்கார்ந்திட்டே இருக்கீங்க இங்க நிம்மதியா இருக்க விடுறீங்களா பூமாரி அக்காக்கு ஒரே தூக்கம் தூக்கமா வருதுடி கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கிட்டுமா பூமாரி

அவ எப்படி கா சும்மா இருப்பா நானும் தள்ளி 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 உட்கார அவ காலாலே வந்து சீட்டிட்டே இருக்கறக்கா ஏண்ட பம்புக்கு வந்து வரக்கவ இவனோ படத்தை போடுவானங்களா போட மாட்டானங்களா இவளோ கிட்ட வேற வந்து மாட்டிக்கிட்டு உட்கார்ந்திட்டு இருக்கற நானே இவனங்க படம் போடுற மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியலக்கா இவளங்க போடுற படத்தை தான் இப்ப நாம பாத்துட்டு போணும் பலகுது அத்தை கொஞ்ச நேரம் வந்து மடியில படுத்துக்கிட்டுமா ஏய் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காருடி இப்படி தொல்லை பண்ணிட்டு தெரியாத முடியலனா எங்க வீட்டுக்கு ஓடி போ யோ போடியா படத்தை எத்தனை மணி நேரமா காத்துட்டு உட்கார்ந்து நிக்கிறது எத்தனை மணிக்கு வர சொல்லிட்டு எத்தனை மணிக்கு நீ வர யோ ஆபரேட்டர் போடியா படத்தை அலை கடல் என திரண்டிருக்கும் இருக்கும் பொது மக்களை தாமதத்திற்கு வருந்துகிறோம் அமைதி 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 போதும் போதும் முதல்ல ஏதாவது படத்தை போடுப்பா ஏன்பா நல்ல ஒரு பாக்கியராஜ் படம் இல்ல ஒரு ராமராஜன் படம் இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்ப படமா போடுப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க நல்ல தேம்பி தேம்பி அழுகுற மாதிரி ஒரு படம் போடுங்க பாப்போம் தேம்பி தேம்பி அழுகுறதுக்கு இங்கே எதுக்கு நீ வந்த வீட்லயே உட்காந்து புருஷன் கூட சண்டை பண்ணிருக்க வேண்டா அவன் ஒன்னு அடிக்க நீ அவன் அடிக்க தேம்பி தேம்பி அழுவலாம்ல இங்க வந்து தேம்பி தேம்பி அழுகுற படம் கேட்கிறா இங்க பாருனே ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு அஜித் படமும் விஜய் படத்தையும் போடுங்க ரிலீஸ் ஆன படத்தை தான் போடுவீங்களா ரிலீஸ் ஆகாத படத்தெல்லாம் போட மாட்டீங்களா போடுவாங்கடி போடுவாங்க மஞ்சமண்ட தூங்கிட்டு போய் ஜெயில தான் போடுவாங்க ஐயோ இந்த தாத்தா என்ன ஆனாரு என் தலைவன் படம் என் தலைவன் படம்ட்டு அப்பில இருந்து கத்திட்டு கண்டாரு தூங்குறாரோ சரி பாவும் எழுப்பும் ஏ தாத்தா தாத்தா ஏந்திரி படம் படம் போட்டாங்க பாரு ஏந்திரி தாத்தா எந்திரி எந்திரி படம் போட போறாங்க எந்திரி யாரு தூங்கும் போது வந்து சும்மா சொரிஞ்சுக்கிட்டு தாத்தா படம் பார்க்கல யார் மணி சும்மா தூங்க விடாம நொய்யு போ ஏக்கா பாத்து ஏக்கா அவரு தூங்குறாருன்னு எழுப்பு போனா என்ன அடிச்சு துரத்துல இருக்கா அந்த தாத்தா ஏன் சின்ன பண்ண இதெல்லாம் உனக்கு தேவையா எங்கேயாவது உட்கார இருந்தா ஒரே இடத்துல சரி விடுக்கா படத்தை போட்டுட்டாங்க பாப்போம் முக கவசம் உயிர் கவசம் சரி அதான் நாங்களாம் பத்திரமா பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறோமே பாத்தியாக்கா முன்னாடி எல்லாம் படம் போடுறதுக்கு முன்னாடி இந்த கேன்சருக்கு தான் விளம்பரம் போடுவாங்க இப்ப கொரோனாக்கெல்லாம் விளம்பரம் போட ஆரம்பிச்சிட்டாங்கக்கா தயங்காமல் தடுப்பூசி போட்டுக்கோங்க அதெல்லாம் நாங்க எப்பயும் போட்டுட்டாங்க ஆமா எதுக்கு இப்ப இந்த விளம்பரத்தை எல்லாம் போட்டுனுக்குறாங்க படத்தை எப்ப போடுவாங்க சுத்தமான கைகளே சுகாதாரமான கைகள் ஆமா என்ன தாண்டி இது படத்தை போல வெறும் இது விளம்பரமே போட்டுனுக்குறாங்க இது இன்ன தாண்டி கதை என்னமோ அரை மணி நேரமா ஒரே கொரோனா பத்தியே ஓடிနေக்குது படத்தை எப்ப போடுவானுவே அதுதான்க்கா ஒண்ணு புரியல எவ்வளவு நேரம் தான் இதே அண்ணன் தண்ணத பாத்துနေக்கிறது கழுத்தல வர வலிக்குது யோ படுத்து போறியா ஏம்பா இங்க பாரு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அம்மா எத்தனை மணி நேரமா இதுக்குலயே போட்டு நிப்பீங்க படத்தை இப்ப போடுவீங்க நன்றி சென்று வாருங்கள் என்னக்கா இது சென்று வாருங்கள்ன்றாங்க எங்க நம்மள சென்று வர சொல்றாங்க தெரியல சின்ன பண்ண ஏம்பா படத்தையே போடல நீங்க பார்த்த நன்றி சென்று வாரங்கள்ன்றீங்க படத்து எப்பதான் போடுவீங்க அரை மணி நேரமா ஓடிச்சே இதாமா படம் யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது யாரும் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க அதாமா கவர்மெண்ட் எல்லா ஊர்லயும் ஒரு சிறப்பு படம் போட சொன்னாங்க இப்ப பாத்தீங்கல்ல அது ஒரு விழிப்புணர்வு படமா இதுக்கு தான் காலையில எல்லாரும் வர சொன்னது பாத்தீங்கல்ல அவ்வளவுதாமா போங்க போங்க ஒரு அரை மணி நேரம் ஓடுற ஒரு விழிப்புணர்வு விளம்பர படத்தை பாக்குறதுக்கு பாயி தலகாணி கட்டுசோறு கேலமுகம்ல மொதல்ல எங்கயாவது வீட்ல கடந்து இந்த நாடகtoDoubleயாவது பாத்து இருக்கலாம் என்னவோ திரைப்படம் போடுறாங்க அது போடுறாங்க இது போடுறாங்க காட்டி எல்லாம் போச்சு நம்ம கமெண்ட்